இந்த காலவேளையிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆன்லைன்ல எங்களோடு இணைந்திருக்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். வாருங்கள், நாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருக்கு பிரியமானோர், இந்த காலவேளையிலே சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். மகிழ்ந்து கழிக்கூறு மகனே, மகளே, பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் இருக்கிறார். ஆம், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் துதிக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் வந்து நம் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த காலவெல்ல அந்த நிச்சயத்தோடு சந்தோஷமாய் ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலாமா? மகிழ்ந்து கழி கூறு, கரங்களை தட்டி சந்தோஷமாய் மகிழ்ந்து கழி கூறு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நாம் துதிக்கும் பொழுது அவர் நம் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த துதிகளின் மத்தியில அவர் உலாவி வருகிறார். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கும்போது வீடுகளில் இருந்து நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்க வீட்டுல கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தோடு அவரை உயர்த்துவீங்களா? போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம், துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம், துதிகளை அரியணை ஆக்குகிறார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார், துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார், மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்காடு, அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்காடு, தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு, தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு, மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க? இந்த காலவேல தேவையோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா? கடினமான சூழ்நிலைகள் பாதைகள் வழியாய் போய்கொண்டிருக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் அதை நீங்கள் பார்க்காதீங்க, ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு வழிகளை உண்டாக்குகிற தேவன். கொஞ்சத்தை கண்டு புலம்பாதீங்க, உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த யெகோவா இறைவே, இந்த காலவேல நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு உயர்த்துவோமா? தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு, தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு, கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு கொண்டாடு, கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு கொண்டாடு, மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம் சொல்லுவோமா? மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவரே சு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அவர் நம் நடுவிலே இருக்கிறாரு. உங்க தேவையை பார்த்து கொண்டிருக்காதீங்க, உங்களுடைய கையில இருக்கிறத பார்த்து கொண்டிருக்காதீங்க, உங்களோடு இருக்கிற தேவனை பாருங்க, அவர் பெரியவர். உங்க தேவையை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெருசா இருக்கிறத போல தெரியும், உங்க கையில இருக்கிறது கொஞ்சமா இருக்கிறத போல தெரியும், ஆனா அதை விட எல்லாவற்றையும் விட பெரியவர், எல்லாவற்றின் மேல ஆளுகை உடையவர் யார் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். கர்த்தருக்கு பிரியமானவர்ல, இந்த காலவெல்ல அந்த தேவாதி தேவனை நம்ம நன்றியோடு ஆராதிக்க போகிறோம். அந்த கர்த்தரை நம்ம ஓயாமல் புகழ்ந்து பாட போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நம்ம பாடலாமா? ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா நம் இயேசுவையே என்று சொல்லி ஆண்டவரை நம்ம உயர்த்தி பாடுவோமா? ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாம துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாம துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், தட்டியே துதித்து கொண்டீர், நீயோ காரங்களை தட்டியே துதித்து கொண்டீர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு காரங்களை அசைத்து துதித்து கொண்டீர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், காரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரு, நீயோ காரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி
இயேசுவே பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 போயாம துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று போயாம துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை உடைய சூழலை எதுவாக வேணாலும் இருக்கலாம் இந்த கால வேளையில நீங்கள் எப்பேற்பட்ட கடினமான பாதை வழியாய் போய் கொண்டிருக்கலாம் அதெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை ஆனால் அவைகள் மத்தியில் நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா புலம்பல் அல்ல நீங்கள் செய்ய வேண்டியது கண்ணீர் அல்ல நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு ஆராதனை கர்த்தரை உயர்த்துங்க என் கர்த்தருக்கு பிரியமானவர்ல அவரை உயர்த்த 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 உங்களுக்கு முன்பாக வழிகள் செவ்வையாகும் உங்களுக்கு முன்பாக பாதைகள் உண்டாகும் அன்றைக்கு எரிகோவை சுற்றி வந்த பொழுது அவர்களுக்கு முன்பாக எரிகோ தடையா இருந்தது ஆனால் கர்த்தரை உயர்த்தின பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது அவர்களை கால சத்தத்தை உயர்த்தி அவர்கள் துதித்த பொழுது தேவனது எரிகோவை அவர்களுக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தகர்ந்து விழப்பணினார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை நீங்க உயர்த்த 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 உங்களுக்கு முன்பாக இருக்கிற என்ன எரிகோக்கள் என்ன செய்யுமா தகர்ந்து விழும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ராஜாக்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களின் திட்டங்களை தேவன் அவமாக்கி போடுவார் தேவன் நிர்மூலமாக்கி போட்டு உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார் நீங்க செய்ய வேண்டதுல என்ன தெரியுமா நீயோ காரங்களை தட்டியே துதித்து கொண்டீர் நீயோ காரங்களை தட்டியே துதித்து கொண்டீர் நீயோ காரங்களை அசைத்து துதித்து கொண்டீர் நீயோ காரங்களை அசைத்து துதித்து கொண்டீர் நீயோ காரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீர் நீயோ காரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீர் போயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று போயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா ஓசன்னா ராஜாவாம் இயேசுவை என்று போயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க இன்னைக்கே நம்ம ஆரம்பிப்போமா ஓயாத துதிய இன்றைக்கு இந்த கால வெள்ளது நம்ம ஆரம்பிப்போம் ஆண்டவருடைய சன்னிதானத்துல நின்று இருக்கிறோம் சபையாய் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம் இந்த கால வெள்ள இருந்து கர்த்தர ஆண்டவரை உயர்த்துவோமா ஓ ஹல்லேலூயா ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க உம் நாமம் வாழ்க உம் நாமம் வாழ்க 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 ஓ வாழ்க நீர் வாழ்க இயேசையா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க சொல்லுங்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க
நம் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் சொல்லுவோமா எல்லாரும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ரஷகதரபு உயர்த்திக்கொண்டிருக்கின்ற வேலையில பரிசுத்த பிரசன்னம்
பரிசுத்த பிரசன்னம். எஸ் அலையலையாய் 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 ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கடந்து செல்வதாகும். பிரஸ்தாபப்படுத்துற நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன் என்று சொன்னவர் அவங்க எந்த இடத்துல இருந்து உங்களை உயர்த்தி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியில் இப்பொழுது இறங்குவதாகும்.
உமை எப்பொழுதும் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆண்டவரே சதா காலம் ஓய்வின்றி உமை தொழுது கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் சபையாய் ஒருமலப்பட்டு ஆண்டவரே பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. பல்லோக கூட்டத்தோடு இணைந்து ஓ வி வர்ஷிப் யூ லார்ட். Hallelujah.
தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் என்கிற அந்த தலைப்பின் கீழே இருக்கிற ஒவ்வொரு வெப்பனாக இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகிற வாரத்தோடு அந்த கடைசி வெப்பன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வேதபாட வகுப்புகளே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு 30 to 40 minutes தான் அந்த பைபிள் ஸ்டடி இருக்கும். நீங்கள் அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு அந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதிகமாக நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க தவறாமல் அந்த வேதபாட வகுப்புகளில் கலந்து கொள்ளுங்கள். அந்த செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக ஆவிக்குரிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் அப்பியாசப்படுத்தி அதை நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும் அது நிச்சயமாகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதனால் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இந்த வேதபாட வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆராதனை நேரம் இருக்கிறது. அந்த ஆராதனை நேரத்திலும் நீங்கள் அந்த நாளிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த ரெண்டு காரியங்களுமே ஆன்லைனில் நம்முடைய யூடியூப் பேஜில் தான் அது ஒளிபரப்பாகிறது. நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற கேலப் ஜேம்ஸ் என்கிற அந்த ஐடியில் தான் அது ஒளிபரப்பாகுது. இதில் ஆன்லைனில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தரை ஆராதிங்க. தேவனுடைய அந்த வார்த்தைகளை வேதத்தின் ஆழங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராக. தொடர்ந்து இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எஸ்ஐயா 40:4 பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். ஸோ இங்கு தீர்க்கதரிசி சொல்கிறார் ஆண்டவருடைய அந்த சத்தம் கேட்கிறது. எஸ்ஐயா தீர்க்கதரிசி இந்த இடத்துல அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லப்படுது என்றும் சொல்லப்படுகிறது அப்படிங்கிற அப்படிதான் அவர் எழுதுறார். ஸோ இன்றைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் இந்த வசனத்தின் சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஊழியத்தில் அவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே நான் திரும்ப வாசிக்கிறேன். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். எவ்ரி வேலி ஷால் பி எக்ஸால்டட் அண்ட் எவ்ரி மவுண்டைன் அண்ட் ஹில் ப்ராட் லோ. த க்ரூக்கட் பிளேசஸ் ஷால் பி மேட் ஸ்ட்ரைட் அண்ட் த ரஃப் பிளேசஸ் ஸ்மூத். ஸோ இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார். இந்த ஏசையா
புஸ்தகம் நிருபம் சாரி இந்த ஏசாயா புஸ்தகம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது. இன்றைக்கு அது நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைய விஷயங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சோ இது வந்து ரெண்டு விதத்துல எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல அவருக்கு வழி ஆயத்தப்படுத்தப்படுகிறது, ரெண்டாவது கடைசி வருகை பகிரங்கமா ஆண்டவர் வரப்போகிற அந்த நாட்களுக்கு முன்பாக இஸ்ரவேல நடக்க போகிற காரியங்கள். சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் திரும்ப கூட்டி சேர்க்கப்பட்டு இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நிலையை குறித்ததான ரெண்டு விதங்களிலும் இந்த வசனத்தை நம்மால எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிதான் ஆவியானவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். சோ இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மையும் ஆயத்தப்படுத்துகிறார். நான் இதற்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறேன், இஸ்ரவேலுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று சொன்னால் சபைக்கும் அதை செய்திருக்கிறார். இஸ்ரவேலில ஒவ்வொரு மாற்றங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களில் மாற்றங்கள் வரும் பொழுது அதே டைம் பீரியட்ல சபைக்குள்ளும் மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதனாலதான் இந்த வசனத்தை நான் தைரியமாய் பிரசங்கிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான ஒரு இஸ்ரவேலுக்காக எழுதப்பட்டிருந்தாலும் இதை ஏன் இன்றைக்கு நான் சபையில பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால், இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ஒன்றை செய்வார் என்று சொன்னால் சபைக்கும் செய்வார். என் கத்திற்கு பிரியமானவர்ல, இந்த பிப்ரவரி மாதத்துல இப்படிப்பட்ட நிச்சயத்தோடு தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். இதற்கான காரியங்களை தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம், நீ சீர்படு, உன் வழிகள் சீர்படுத்தப்படும். அந்த தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு எப்படியெல்லாம் நம்முடைய வழிகளை ஆண்டவர் சீர்படுத்துறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய வழிகள் சீர்படுத்தப்படுகிறதுல ஒரு முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர். ஆங்கத்திற்கு பிரியமானதுல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு அதிகமாய் பயங்கரமா இருந்திருக்கு. அதை நம்ம பின்வரும் காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். வழிகளை செவ்வையாக்குவதில், ஒரு காரியத்தை உருவாக்குவதில் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு மிகவும் முக்கியமான பங்கா இருக்குது. இந்த வசனத்துல அதை நம்ம பார்க்க முடியும். உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது, இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது ஆழத்துல என்ன இருந்ததுதான், இருள் இருந்தது. ஆவியானவர் எங்க அசைவாடி கொண்டிருந்தாரோ அந்த ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, அந்த ஒழுங்கின்மை வெறுமையும் இருளும் இறைந்த இடத்துக்குள்ள அந்த இடத்தின் மேல ஆவியானவர் அசைவாடுறாரு. அங்கு ஒழுங்கு உண்டாகிறது. அந்த இடத்துல ஆவியானவருடைய கிரியை இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் கிரியை செய்ய இந்த காலகட்டங்களில் நாம் நம்மை மிகவும் என்ன செய்ய வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டிய காலகட்டம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒரு வறட்சியான வாழ்க்கை அப்படிதான் சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வாழ்வு வறண்டு வெடித்து முச்செடி நிறைந்திருக்கிற ஒரு நிலத்தை போல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய மேன்மையையும் முக்கியத்துவத்தையும் பல நேரங்களில் நாம சரியாய் அறியவில்லை என்பதுதான் நான் பார்க்கிற ஒரு காரியம், அல்லது என்னுடைய கருத்து அதுதான். நான் இதற்கு முன்பாக கடந்த மாதங்களில் நான் கொடுத்த செய்தியில கூட நான் அபிஷேகத்தை குறித்து சொல்லும் பொழுது கூட நான் சொன்னேன், அது நிறைய நேரம் நம்ம எமோஷனலா திங்க் பண்ணிடுறோம், உணர்ச்சி வசப்படுகிற அந்த நிலையோடு அதை முடிச்சிடுறோம். அதை தாண்டி நம்ம திங்க் பண்றது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வரங்கள் வருகிறது, அந்நிய பாஷை காரியங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அறிந்து வச்சிருக்கிறோம். அதோடு ஆவியானவருடைய கிரியை முடிந்திருதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லை, கர்த்தருக்கு பிரியமானவர்ல அதையும் தாண்டி, இதையும் ஆவியானவர் கொடுக்கிறாரு, அதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதில் அவர் முக்கிய பங்காற்றுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்ல, இதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனாலதான் நம்மளால என்ன செய்ய முடியல, பரிசுத்தாவியானவருடைய அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் அனுபவிக்க முடியல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உதாரணத்திற்கு நமக்கு எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஏசாயா 11 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 11 முதல் 2 வசனங்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல்
தங்கி இருப்பார். இந்த இடத்துல பாருங்க, எசேயா தீர்க்கதரிசி மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவருக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர் என்னென்ன கிரியைகள்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள செய்தார், மாம்சத்திலே வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன கிரியையெல்லாம் செய்தாராம், ஞானத்தையும் அறிவை ஞானத்தையும் உணர்வும் ஞானமும் உணர்வும் ஆலோசனையும் பலனும் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இது எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாராம், கொடுத்தார். இந்த ஆவியானவருக்குள்ள இது எல்லாமே இருக்குது. அப்ப நான் ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கிரியேட் செய்து என் மேல் அவர் தங்கி இருக்கும் பொழுது எனக்குள்ள அவர் வாசம் பண்ணும் பொழுது இவைகள் எனக்குள்ளே கிரியேட் செய்கிறது. அப்ப இந்த ஒரு ஆங்கிள் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறது இல்லை. அவர் ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர். கர்த்தருக்கு பிரியமானவர்ல நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதில் மிகப்பெரிய பங்கு ஆவியானவருக்கு உண்டு என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் சொன்னேன். அப்ப நான் சீர்படணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவை. ஞானம் தேவை, உணர்வு தேவை, ஆலோசனை தேவை, பலன் தேவை, அறிவு தேவை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. இதெல்லாம் யார் மூலமா வருது? கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவியனுடைய கிரியை நம்ம அறிந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட நாம் பார்த்தோம் யோவானுடைய ஞானஸ்தானத்தை. அவர் என்ன செய்கிறார்? போய் ஏற்றுக்கொள்றார். வாலண்டியர் அவர் போய் தன்னை பாவிகளோடு என்ன செய்கிறார்? அடையாளப்படுத்துறார். யோவான் ஸ்தானனே சற்று கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு. ஆண்டவரே நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க? இல்லை இல்லை, செய், நிறைவேற்று. அதை நிறைவேற்றும் பொழுது ஆவியானவர் பொறாவை போல் அவர் மேல இறங்கினார். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது. மறுரூப மலையில ஒரு ஒளியுள்ள மேகம் அவரை வந்து மூடுது. அப்பவும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது. பாருங்க, இது எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மனுஷிக வாழ்க்கையில, அந்த மனுஷனாய் அவர் மாம்சத்துல வெளிப்பட்ட அந்த வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஒரு முக்கிய பங்கு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவர் செய்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அதை கண்ணால நம்மளால பார்க்க முடிந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதை தெளிவாய் நம்மளால உணர முடிகிறது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆவியானுடைய பங்கு என்ன? ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா செயல்படுவதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. நாம் அவரை செயல்பட அனுமதிக்கிறோமா? உண்மையாகவே இந்த ஆவியானவருடைய இந்த கிரியைகள் நமக்கு வேணும், இதெல்லாம் ஆவியானவர் தர்றாருங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். நம்மகிட்ட இருக்கிற குறைவு இதெல்லாம், சபைக்குள்ளே காணப்படுகிற குறைவு இதெல்லாம். ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியான நம்முடைய சபைக்குள்ளே அசைவாடும் பொழுது அவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், கனிகளை கொடுக்கிறாரு. அடுத்து இன்னைக்கு ஆவியானவர் என்று சொன்னா வெறுமன வரம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அவரை கொண்டு போய் நம்ம நிறுத்தி வச்சிட்டோம். அதை தாண்டி வேற எதுவும் நம்ம யோசிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தெளிவா நமக்கு பேசுறார். உன் வாழ்க்கை சீர்படுத்தப்படுவதில் என்னுடைய ஆவியானவருக்கு மிகவும் முக்கிய பங்கு உண்டு. பாருங்க, லூக்கா 24:49 அவர் சொல்றார் சீஷர்களை பார்த்து, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். Behold, I send the promise of my father upon you, but tarry in the city of Jerusalem until you are endued with power from on high. உன்னதத்தில இருந்து ஆவியானவர் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கிற வரைக்கும், தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, எருசலேம்ல காத்துருங்க. இப்ப இயேசு கிறிஸ்துடைய இந்த லைஃப் முடிய போகுது. அவர் சிலுவை மரணத்தை நோக்கி போறாரு. அந்த மரணம் அதெல்லாம் நடந்துருச்சு. அடுத்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். இதனுடைய கண்டினியூஷனை தான் நீங்க அப்போஸ்தல அதிகார நடவடிக்கைகளை பார்க்க முடியும். அங்கே ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க,
பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நீங்க எருசலேம்ல காத்துருங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால நிறைந்திருந்தார். அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆவியானவர் அவர் மேல தங்கியிருப்பார். அடுத்து அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் நிறைவு அவருக்குள்ளே பூரணமா இருந்தது நம்ம பார்க்க முடியும். அடுத்து பாருங்க, அவர் இந்த தன்னுடைய வர்க்கம் முடிக்கிறார். தன்னுடைய என்ன சொல்ற தனக்கான திட்டத்தை அவர் முடிச்சுட்டு பரமேறும் பொழுது அதை அப்படியே சீஷர்களுக்கு பாஸ் பண்றார். நான் அனுப்புறேன், பிதா வாக்கு பண்ணின இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது அந்த பலனை பெற்றுக்கொள்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, எருசலேம்ல காத்துருங்க. இப்ப சீஷர்கள் மேல அந்த பலன் வருகிறது. யோவான் 14:16 வாசிக்கிறோம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். And I will pray the Father and he will give you another helper that he may abide with you forever. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேற்றரவாளன் ஹெல்பர் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்குது. அதனுடைய ரியல் மீனிங் கொண்டு போய் பார்க்கும் பொழுது அந்த வாதாடுறாங்கள வக்கீல் போல அந்த பதம் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களை கம்ஃபர்ட் பண்ணி, உங்களை சப்போர்ட் பண்ணி, உங்களுக்காக பேசுகிற ஒருவர். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் முக்கிய பங்காற்றினார். அவருடைய காலம் முடிந்து அவர் பரமேறின பின்பு அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் அவர் என்ன செய்தார், அவங்களுடைய ஊழியத்தில் முக்கிய பங்காற்றினார். கர்த்தருக்கு பிரியமானவர்ல, இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய ஆவியை கொண்டு கிரியை செய்யும்படி நமக்கு இந்த நாளில இவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார், நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 2:2-4 வசனத்திலிருந்து 4 வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்ல, நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார், அதற்கு பின்பாக அவருடைய சீஷர்களுடைய வாழ்க்கையில அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்தார், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, இன்னும் சொல்லப்போனா ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். உங்களுக்கான வழியை அவர் செவ்வைப்படுத்தும்படி, உங்களுக்கான பாதையை சீர்படுத்தும்படி அவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சார் ஏசாயா 32:15, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். Until the spirit is poured upon us from on high and the wilderness become a fruitful field and the fruitful field is counted as a forest. சோ ஆவியானவர் இன்றைக்கு நம் மத்தியிலே எப்படி செயல்பட விரும்புகிறார் என்பதை இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. உன்னதத்திலிருந்து தம்முடைய ஆவியை இன்றைக்கு நமக்குள்ளே அவர் ஊற்ற விரும்புகிறார். அப்படி ஊற்றப்படும் பொழுதுதான் வனாந்தரமான என்னுடைய வாழ்க்கை, வனாந்தரமான என்னுடைய வழி செவ்வையாக்கப்படும். அதற்கு பிரியமானவர்ல, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆவியானவருடைய மேன்மையும் ஆவியானவருடைய அந்த என்ன சொல்றது அந்த 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 பயன்பாடையும் நிறைய நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், அல்லது நம்ம குறைவாய் மதிப்பீடு வைத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில அதை திரும்பவும் கட்டி எழுப்புகிறதை நான் உணர்கிறேன். என்னுடைய ஆவியில தேவன் திரும்பவும் அதை சரி செய்கிறதை நான் என்னுடைய நாட்களில அதை நான் நன்றாய் பார்க்கிறேன். இந்த நாட்களில் அதனால நன்றாய் உணர முடிகிறது. ஆமென். தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில உன்னதத்திலிருந்து தம்முடைய ஆவியை ஊற்ற அவர் விரும்புகிறார். அன்றைக்கு சீஷர்களுக்கு சொன்னாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திரு, தரிப்பிக்கப்பட்டு போ, அப்பொழுதுதான் உன் பாதைகள் செவ்வையாகும். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில அவங்க ஃபேஸ் பண்ண எல்லா காரியத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் அந்த காலகட்டம் போல ஒரு கொடுமையான காலகட்டம் இல்லை.
ஒருபுறம் யூதர்களாலே அவங்களுக்கு தொந்தரவு, இன்னொரு புறம் ரோம அதிகாரிகளாலே அவர்களுக்கு தொந்தரவு. எங்க போய் ஊழியங்கள் செய்தாலும், எந்த இடத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்டாலும், அங்கு போய் யூதர்கள் குழப்பம் விளைவித்து அந்த லோக்கல் பீப்புளை அப்போஸ்தலருக்கு விரோதமாக எழுப்பி கொண்டே இருந்தாங்க. பவுலுடைய ஊழியத்திலே பார்க்க முடியும், மற்ற அப்போஸ்தலருடைய ஊழியத்திலே பார்க்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் எங்கேயுமே துவண்டு போகாம அந்த ஊழியம் அப்படியே போய்கொண்டிருந்தது, வல்லமையா போய்கொண்டிருந்தது. ஒரே ரீசன் என்ன தெரியுமா? உன்னதத்திலிருந்து வருகிற பலன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன் தேவை. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இதை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு இதை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? நிறைய நேரம் நம்ம என்ன நினைச்சோம், அது சொல்றேன், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அவரை நம்ம அடக்கிவிட விரும்புகிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அன்னிய பாசையில் ஜெபிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். இந்த ஆவியானவரோடு இணைந்து நீங்க துதிச்சிருக்கிறீங்களா? ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை தியானிச்சிருக்கிறீங்களா? ஆவியானவரோடு இணைந்து நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? ரோமர் 8 நம்ம வாசிக்கிறோம், நாம் இன்ன விதத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அறியாது இருக்கிறபடினாலே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற ஆவியானவர், பிதாவின் சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிற ஆவியானவர், ஆவியானவருடைய அந்த நிறைவில் இருந்து நீங்க பிரேயர் பண்ணிருக்கிறீங்களா? பைபிள் ரீட் பண்ணிருக்கீங்களா? வர்ஷிப் பண்ணிருக்கிறீங்களா? ஆவியானவருடைய நிறைவில் இருந்து நீங்க பிசினஸ் பண்ணிருக்கிறீங்களா? உங்க ஒர்க் பிளேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பிரியமானவர்ல, இது இது இதெல்லாம் நம்ம தவறு விடுகிற ஒரு காரியம். தானியலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்துச்சு, அது யார் வரைக்கும் தெரிஞ்சு? ராஜா வரைக்கும் தெரிஞ்சிச்சு. ஒரு விஷயத்திலும் தானியலை குற்றப்படுத்த முடியல. ரீசன் என்ன? கர்த்தருடைய விசேஷித்த ஆவி தானியலுக்குள்ள இருந்தது. நாம தவறுகிற இடம் அதுதான். இன்னைக்கு ஏன் என்னால சீர்பட முடியல, அது என் பாதைகள் ஏன் சீர்குலைக்கப்படுகிறது? காரணம், நான் இன்னும் ஆவியானவருக்குள்ள நிரம்பல. அதுக்குதான் நான் முதலே இயேசு கிறிஸ்துவுடைய உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அவருடைய வாழ்க்கை, அவர் போகும்பொழுது இருந்த செய்த காரியம், இது எல்லாவற்றையுமே உங்களுக்கு நான் இன்னைக்கு நான் வசன ஆதாரத்தோடு வெளிப்படுத்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய கிரியை எப்படி இருந்தது என்று சொல்லி, கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், தேவனோடு இருக்கிற அந்த உறவில உன்னை நீ சீர்படுத்து. இந்த வாரம் அட நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற அந்த உறவில நீ சீர்படுத்தப்படு. எந்த அளவு ஆவியானவரோடு நீ இணைந்து கொள்கிற? கர்த்தருக்கு பிரியமானவர்ல, நம்ம ஆவியானவரோடு இணைஞ்சு ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய வர்ஷிப்லாம் மாறிடும், நமக்கு டைமே பத்தாது. ஆவியானவரோடு இணைஞ்சு நீங்க பைபிள் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வசனங்கள் உங்களோடு பேசுகிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும். வசனத்தின் சத்தத்தை உங்க காது கேட்கும். வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசுறத, வசனத்தை புரிந்து கொள்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆவியானவர்களால் நிறைந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவீங்க. ஆவியானவர் பாரப்படுத்திக்கிட்டே இருப்பார், இதுக்காக ஜெபம் பண்ணு, இதற்காக ஜெபம் பண்ணு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், அது நான் தவறு என்று சொல்லல, சரியான காரியம் தான், செய்யுங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனால் இன்னும் ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது நிறைய நேரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த லிஸ்ட்ல இல்லாத நிறைய காரியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த சில கரண்ட் சிச்சுவேஷன் எங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆவியானவருக்கு தெரியும், அதை குறித்து ஒரு பாரத்தை கொடுப்பார். நான் அப்படி என்னுடைய ஊழியத்தின் பாதையில், என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய அப்படி நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இணைந்து ஆராதிக்கும் பொழுதே ஆண்டவர் எனக்குள்ள பாரத்தை கொடுப்பாரு, சில நேரங்களில் ஜப விண்ணப்பத்தை கொடுப்பாரு, சில நேரங்களில் வசனத்தை கொடுத்து அந்த வசனத்தை பேச வைப்பார். ப்ரொஃபட்டிக்கா சில வேர்ட்ஸ் ஆண்டவர் கொடுப்பார். எப்ப? ஆவியானவரோடு இணையும் பொழுது. ஆவியானவரோடு இணையும் பொழுது
இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்ற நிறைய தேவையற்ற காரியங்கள் வந்து இன்னைக்கு நம்மளை குழப்பிருச்சுன்னு நான் சொல்லுவேன். அதுலையும் குறிப்பா இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து சில காரியங்கள் நமக்கு என்ன சொல்ல மிகைப்படுத்தி அல்லது குறைவா மதிப்பிடப்பட்டுருச்சு. எங்கேயோ நடக்கிற ஒரு சில தவறுகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த மாதிரி காரியங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 வழிக்குள்ள இன்னைக்கு சபை போயிருச்சு. ஆங்கத்திற்கு பிரியமானவர்ல, ஒரு காலகட்டத்தில் பெந்தகோஸ்திய சபை என்று சொல்லும் பொழுது அபிஷேகத்துல நிறைஞ்சு அந்நிய பாஷையில ஆராதித்து ஜபிச்சு அது ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். வெளியே நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு காலத்துல நானே கிண்டல் பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு அந்த அனுபவம் இல்லாதனால அதனுடைய மேன்மை எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் கரெக்டா அதுல கொண்டு போய் தான் என்ன ஃபிட் பண்ணாரு. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? தங்ஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். அந்நிய பாஷை பேசி அதை வியாக்கியானம் பண்ற ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். எதை நான் அற்பமா கேலியா பார்த்தோன்னா அந்த ஊழியத்தை ஆண்டவர் என்ன இன்னைக்கு செய்ய வச்சிட்டாரு. அதனாலதான் நான் ரொம்ப பாரத்தோடு அதே சமயத்துல தைரியமா நான் பேசுறேன். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கிறேன், நான் அனுபவிச்சு அதை பேசுறேன். ஒரு சில இடங்களில் சில தவறுகள் நடக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு அந்நிய பாஷைகளே கிடையாது. அதை நீ சபையில பேச வேண்டாம், அதுக்கு 1008 வியாக்கியானம் கொடுத்து அப்படி பண்ணணும், அதை செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய வியாக்கியானங்கள் இன்னைக்கு வந்து 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 இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு சபை கூடி வரும் பொழுது அந்த அபிஷேகம் அப்படிங்கிற அந்த ஒரு காரியமே இன்னைக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆம் கருத்தருக்கு பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் இந்த நாட்கள்ல அறுவாய் பண்றாரு பாருங்க. அதனாலதான் அன்றைக்கு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, அன்றைக்கு ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. சபைக்கு வர ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானோட நிறைவை பெற்று அதுல பெருகி கொண்டே இருந்தாங்க. அவங்க சபை கூடும் பொழுதெல்லாம் அந்நிய பாஷையில பேசி ஜெபித்து ஆராதித்து, ஆனா இன்னைக்கு அப்படியே எல்லாம் டோட்டல் ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஈஸி கோயிங் மாதிரி ஆயிடுச்சு. ஜென்டலா போனோமா, ஜென்டலா உட்காந்தமா, அப்படியே எந்திரிச்சோமா உட்காந்தமா, அடே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மை நிரப்ப விரும்புகிறார். எதுக்கு தெரியுமா? உங்களை சீர்படுத்தும்படி, உங்கள் வழிகளை சீர்படுத்தும்படி, உங்கள் வழிகள் சீர்படுத்தும்படி. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவர் உன்னதத்திலிருந்து உங்க மேல பலனை ஊற்ற விரும்புகிறார். உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி எழுந்து நடக்க பண்ணி உங்க வழியை சீர்படுத்த அவர் விரும்புகிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஆவியானவர் தேவை, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எசையா 44:3 நான் வாசிக்கிறேன். எசையா 44:3, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். For I will pour water on him who is thirsty and flows on the dry ground. I will pour my spirit on your descendants and my blessing on your offspring. கர்த்தர் பிரியமானவர்களே, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். எப்ப? தாகமா இருக்கும் பொழுது. கர்த்தருக்கு பிரியமானவர், அதைத்தான் நான் சொன்னேன், இவ்வளவு நேரம் சொன்னேன். இன்றைக்கு சபைகளுக்குள்ளே தாகம் குறைஞ்சிருச்சு, இன்றைக்கு விசுவாசிக்குள்ளே தாகம் குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட உடனேயே அந்த விசுவாசி அடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், ஆவியினால நடத்தப்படணுங்கிற ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் அந்த விசுவாசிக்கு இருக்கும். ஆனா இன்றைய காலகட்டத்துல பார்க்கும் பொழுது மெஜாரிட்டியா, நான் சொல்றேன், எல்லா இடத்தையும் நான் சொல்லலை, மெஜாரிட்டியா உலகளாவிய விதத்துல பார்க்கும் பொழுது சபைக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை விட ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் தான் முதன்மையானதா இருக்குது. இந்த சபைக்கு போறாங்களா, அவங்க அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். உலக பிரகாரமாய்
அதை நான் தவறு என்று சொல்லப்பில்லை. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் நமக்கு தேவை, அது அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை கர்த்தருக்கு பிரியமானவர்களே. ஆனால் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அது எதன் மூலமாய் வரும், யார் மூலமாய் வரும்? பரிசுத்த ஆவியானவர். தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை நான் என்ன செய்வேன், ஊற்றுவேன். அப்படி ஊற்றும் போது உன் சந்ததியின் மேல் என்ன வரும், உன் சந்ததியின் மேல் ஆவியும், உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும். அப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கும் இந்த காரியத்திற்கும் எது முக்கியம்? பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற உறவு முக்கியம். இன்னைக்கு நிறைய இந்த ஃபெய்த் கன்ஃபென்ஷன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிறைய வரும். நீங்க வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. அப்கோர்ஸ் அதை நான் மறுக்கல, நம்ம அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணும்போது அதுல ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா என்ன இதுல பிரச்சனை அப்படின்னா, இந்த வசனத்தோடு எனக்கு எந்த அளவுக்கு உறவு இருக்குது? வெறுமனை ஏதோ ஒரு வாக்குத்தத்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் அறிக்கை பண்றதுனால என்னுடைய வாழ்க்கை மாறிவிட போகிறது இல்லை. அந்த வசனத்தோடு எனக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்குது, அதை கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். சகல சத்தியத்திலும் நடத்துவார், இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். த்ரூ ஹோலி ஸ்பிரிட் மூலமா அந்த வசனத்துக்குள்ள போகும் பொழுது நான் எதை அறிக்கை பண்ணணும், நான் எதை சொல்லணும்? ஆங்கத்திற்கு பிரியமான இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. எல்லாத்தையும் எடுத்து நான் அறிக்கை பண்ணிட்டு இருக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமானவர், கடந்த 16ஆம் தேதி எங்களுடைய திருமண நாள். ஸோ அன்றைக்கு காலையில் உட்கார்ந்து நாங்கள் நானும் என் மனைவியும் ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் 10 வருஷத்தை முடிக்க செய்தார். 11வது வருஷத்துக்குள்ளே நாங்கள் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது அபிஷேகத்தை நிறைந்த அன்னைய பாஷையில் அப்படியே வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் திடீரென்று சொல்லி ஒரு சாப்டரை ஞாபகப்படுத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரோல் மாடல் மாதிரி அல்லது ஒரு பிளான் மாதிரி கொடுத்துருக்கிறாருன்னு, அது எப்படின்னா யோசேப்புடைய லைஃப். அந்த யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே போலதான் என்னையும் கர்த்தர் உருவாக்கி ஸ்திரப்படுத்தி என்னை ட்ரெயின் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு முக்கியமான காலகட்டத்திலும் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் எனக்கு பேசிக்கொண்டே இருப்பார். பாருங்க, அன்னைக்கு நாங்கள் பைபிள் படிக்கணும்னு நினைக்கல. அன்னைக்கு ஆனால் நாங்கள் வர்ஷிப் பண்ணி ப்ரேயர் பண்ணி அப்படியே அபிஷேகத்துல இருந்து அன்னைய பாஷையில் கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டாக யோசேப்புடைய காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். அவன் சிறைச்சாலிலிருந்து வெளியே வந்து பார்வனுக்கு அந்த சொப்பனத்தோட வியாக்கியானலாம் கொடுத்த பிறகு அவன் உயர்த்தப்படுறாரு. அப்ப அந்த இடத்துல யோசேப்பு சொல்றாரு, தம் பிள்ளைக்கு மனாசே எப்ராயிம்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. மனாசேன்னு ஏன் பேர் வைக்கிறாரு? என் தகப்பன் வீட்டை மற்ற எல்லாவற்றையும், என்னுடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்தார், மறக்க பண்ணினார். மனாசேன்னு பேர் வைக்கிறார். எப்ராயிம் ஏன் பேர் வைக்கிறாரு? சிறுமைப்பட்டிருந்த இந்த இடத்துல, இந்த தேசத்துல தேவனனை பலுக பண்ணினார். அந்த எகிப்துக்குள்ள சிறுமைப்பட்டிருந்தார் யோசேப்பு, பலுக பண்ணினார். ஸோ கரெக்டா இந்த 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 சம்பவத்துக்கு நேரம் ஆவியானவர் என்னை கொண்டு போறாரு, அந்த பைபிளை திருப்பு அப்படிங்கிறார். உடனே நான் திருப்புறேன். கரெக்டா அந்த 2 வசனத்தை வாசிக்கும் போது கரெக்டா அந்த 2வது பகுதி எப்ராஹிம் பகுதியை தான் ஆண்டவர் சொல்றார், நீ சிறுமைப்பட்டிருந்த இந்த தேசத்துல உன்னை நான் பலுக பண்ணுவேன். அந்த அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஆவியானவருடைய அந்த அந்த ஒரு மூவை என்னால பார்க்க முடியுது. ஆண்டவர் எனக்குள்ள அப்படியே பலமா அசைவாடுகிறது என்னால உணர முடியுது. ஒரு நெக்ஸ்ட் ஷிஃப்டை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரியுது. கரெக்டா பாருங்க, ஆண்டவர் கரெக்டா அந்த வசனத்துல கொண்டு போய் என்ன கனெக்ட் பண்றாரு. அன்னைக்கு அந்த 16ஆம் தேதியிலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஞாபகம் வரும் பொழுது ஆண்டவரே எப்ராஹிம்னு எனக்கு சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது என் சரீரத்துல அப்படியே என்ன சொல்றது, சிலிருக்கும், அப்படியே புல்லரிக்கும். எனக்கு ஒரு நாள் பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஜோம் நிட்டே இருக்கும்போது அப்படியே சொல்றேன், ஆண்டவர் எப்ராஹிம்னு எனக்கு சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அப்படியே சிலுத்திருச்சு உடம்புலாம். நான் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஆவியானவருடைய கனெக்ட் ஆகும் பொழுது பரிசுத்தாவினர் என்ன எங்க கொண்டு போறாரு, வசனத்துக்கு நேராக கொண்டு போய் நான் எதை அறிக்கை பண்ணணும், நான் எதை எடுத்து இப்ப சொல்லணும், இப்ப நான் எதை என் வாழ்க்கைக்குள்ள எடுத்துக்கொள்ளணும் இந்த காலகட்டத்தில் இந்த சீசன்ல, கரெக்டா என்னை கொண்டு போய் கனெக்ட் பண்றாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த தாகம்
இந்த பரிசுத்த ஆவியானவருடைய தாகம் தான் இப்படிப்பட்ட கிரியைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். இப்படி இதை நான் அறிக்கை செய்யும் பொழுது என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆவியானவர் மூலமா சீர்படுத்த ஆரம்பிக்கிறார். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கு நிறைய பேர் வசனத்தை அறிக்கை பண்றாங்க, ஆனா ஆவியானவருடைய நிறைவுல நிறைந்து ஆவியானவர் சொல்ற அந்த வசனத்தை அவங்க அறிக்கை செய்யறாங்களா? ஒரு காமனான அறிக்கை தான் அது. சொல்ல எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம எங்க கனெக்ட் பண்ணிட்டோம்னா, அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், மேன்மை, உயர் இதிலே கனெக்ட் பண்ணிட்டோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் மேல உங்களுக்கு ஒரு தாகம் உண்டாக வேண்டும். அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன். அப்படி நீங்க ஆவியானவரால் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை வசனத்துக்கு நேராக கொண்டு போவார். சில அதிகாரத்தை எடுத்து வாசினுவார், சில சம்பவங்களை எடுத்து வாசினுவார், சில கேரக்டரை காண்பிப்பார். மோசேன்வார், யோசேப்பன்வார், போ எடு. நீங்க புரட்டிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வசனத்துல உங்களை உங்களுடைய இருதயத்தை கொண்டு போய் நிறுத்துவார். எஸ், அதான் ரேமா வேர்ட், தீர்க்க தரிசனமான காரியங்கள். இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கும் பொழுது இது அழகா உங்க வாழ்க்கையை சீர்படுத்தும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இப்ப இந்த அனுபவம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? அந்த தேர்ஸ்டி, அந்த தாகம், காத்திருக்கிற அந்த அனுபவம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த தாகம் உங்களுக்கு வேணும். இந்த தாகம் இஸ்ரவேலுக்கு இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், எஸ்ஐ 63 நாம் வாசிக்கிறோம், 11 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார், ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவில் தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நற்கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தரத்திலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். அப்ப இந்த இடத்துல எப்படிலாம் நடத்தினார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்க கட்டளையிட்டாரு. குதிரை வனாந்தரத்துல நடக்கிறது போல இடராதபடி அழகா என்ன செய்தாரு, அவங்களை நடத்தி கொண்டு போனாரு. இப்ப எங்கே? அந்த இடத்துல ஏசியா கேக்குறாரு கேள்வி, இப்பொழுது எங்க? ஏன்? காரணம், இஸ்ரவேலுக்கு அந்த தாகம் இல்லை. அதைத்தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் முதலே சொன்னேன்னா, இஸ்ரவேலுக்குள்ளே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார்ன்னு சொன்னால் சபைக்குள்ளே செய்வார். ஸோ அதை நம்ம நான் அதை புரிஞ்சிருக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு நான் ரொம்ப இஸ்ரேவேலோடு உங்களை கனெக்ட் பண்ணி பேசுறேன். அதே போல இஸ்ரேவேல்லாம் எங்க தவறு நாங்களோ அதனாலதான் அவங்க அடிக்கப்பட்டாங்க. அதையும் நம்ம பார்க்கணும், நாம அதே போல தவறை செய்து விடாதபடி. எகிப்திலிருந்து அவங்க என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தாரு, சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினார், தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டார். இப்பொழுது எங்க? ஏன் இல்ல? ஏன் அவர்களை விட்டு ஆண்டவர் போயிட்டாரு? ஏன் சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகினார்? ஏன் சிம்சோனை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகினார்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவங்களுக்குள்ளே தாகம் இல்லை. சிம்சோனுடைய லைஃப் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது கடைசி வரைக்கும் அவரால் அதை உணர்ந்து கொள்ளவே முடியல. தன் அழைப்பை பெற்றவன் என்கிற ஒரு உணர்வே இல்லாம ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதே தெரியாம அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். நான் எந்திரிச்சிருவேன், நான் நடத்திடுவேன், மாட்டின பிறகுதான் தெரியுது ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டார், எனக்குள்ள இப்ப ஆவியானவர் இல்லை என்று சொல்லி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலை வந்துவிட வேண்டாம். அதனாலதான் பாரத்தோடு ஆவியானவர் இன்றைக்கு இந்த கால வேலை நம்மோடு இடைபட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவர் மேல உங்களுக்கு ஒரு பெரிய தாகம் உண்டாகணும். இந்த ஆவியானவருடைய வேல்யூ என்ன, அவருடைய கணம் என்ன, ஏன் இந்த நாட்களில் அவர் முக்கியமானவர், இது எல்லாவற்றையும் உணர்ந்து நீங்க ஆவியானவர் மேல தாகத்தை நீங்க வைக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை நிரப்புவார்.
பரிசுத்தாவியானவர்களை நிரப்புவார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. அப்படி நிரப்பப்படும் பொழுது அந்த நிறைவிலிருந்து நீங்க பேசுறது, நிறைவிலிருந்து ஆராதிக்கிறது, நிறைவிலிருந்து விண்ணப்பம் பண்றது, இது எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளால நம்முடைய ஜபங்கள் எப்படி இல்ல, ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ற ஜபத்தை போல நம்மளால பண்ண முடியல. ஒரு ஒரு நார்மல் பிரேயரை பண்ணிட்டு போயிடுறோம், ஓகே அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன். நம்முடைய ஆராதனல வர்ஷிப்ல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியல. ரீசன், நம்ம ஆவியானவரால அந்த ஆராதனைக்குள்ள நம்ம கனெக்ட் பண்ணப்படல. வசனம் என் வாழ்க்கையில ஏன் தாக்கத்தை உண்டு பண்ணல? ஆவியானவரை கொண்டு, ஆவியானவருடைய துணையை கொண்டு அந்த வசனத்துல என்னால நான் என்ன செய்யல, கனெக்ட் ஆகல. நான் பாட்டுக்கு கண்ணில் பார்த்தது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறேன், செயல்படுறேன். இல்ல தப்பு இல்லை, நான் அது தப்புன்னு சொல்லலை, நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க ஆவியானவரோடு கனெக்ட் ஆகி நீங்க வசனத்துக்குள்ள போகணும். இப்போ இன்னைக்கு நீங்க கேட்கிற அது வந்து உங்களை உங்களை உருவாக்குற ஒரு செய்தி. இந்த மெசேஜ் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை இது வந்து உருவாக்குது. நீங்க ஒரு ஸ்கூல்ல போய் படிச்சா எப்படி அவங்க அந்த அந்த என்ன சொல்ற அந்த சிலபஸ்னால உங்களை உங்களை எக்யூப் பண்ணுவாங்களோ, அதே போல இந்த இடத்துல உங்களை வசனத்தினால நான் எக்யூப் பண்றேன். ஆண்டவர் எக்யூப் பண்றார், அதுக்கு என்ன ஒரு வெசல ஆண்டவர் பயன்படுத்துறார், அப்கோர்ஸ். ஆனா இதை கேட்டுட்டு இத உங்களுடைய அனுபவமா நீங்க மாத்தணும். இன்னைக்கு செய்தி என்ன, ஆவியானவர் மேல தாகமா இருப்பா, அப்ப அத உங்க பர்சனல் லைஃப்குள்ள போய் அந்த தாகத்தை உங்களுக்குள்ள நீங்க உருவாக்கணும். அங்கேதான் இஸ்ரவேல் தவறுனாங்க. எல்லாத்தையும் பார்த்தாங்க, மோசேயோட பிரமாணத்தை கேட்டாங்க, அவங்க எல்லாம் கையில வச்சிருக்கிறாங்க, ஆனா அதை அவங்க வாழ்க்கையில அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதான் ஏசியா சொல்றாரு, எங்கே, ஏன் கேள்வி கேட்கிறாரு இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து. அவங்க உணர்வடையணும். ஏன் இன்னைக்கு ஆவியானவருடைய கிரியை இல்லை? ஏன்னா அவர் மேல தாகமா இல்லை. எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சா போதும், எனக்கு அந்த போராட்டம் தீர்ந்தா போதும், என் கணவர் திருந்தினா போதும், என் மனைவி திருந்தினா போதும், என் பிள்ளை திருந்தினா போதும், அந்த பணம் வந்துட்டா போதும், அந்த வேலை கிடைச்சிட்டா போதும், இதுலதான் நம்முடைய கண்ணோட்டம் இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா அடுத்த, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாம் வந்து மாத்தி 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 வந்து கொண்டேதான் இருக்கும். உடனே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, இதை இதை தாண்டி எட்டி உதச்சிட்டு போகணும் அப்படின்னா ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்கு தேவை. ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா எத்தனை காரியங்கள் வந்தாலும் நீங்க மேல எழும்பி 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 போய்கொண்டே இருப்பீங்க. நீங்க பாட்டுக்கு பறந்து போயிட்டே இருப்பீங்க. ஆவியானவர் உங்களை லீட் பண்ணுவாரு, ஆவியானவர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆவியானவர் மேல எந்த அளவுக்கு நீங்க தாகமா இருக்கிறீங்க? முதல் காரியம், ஆவியானவர் உங்களை சீர்படுத்தணும் அப்படின்னா ஆவியானவர் மேல உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கும். அந்த தாகம் இருந்துச்சுன்னா உன்னதத்திலிருந்து ஆவி உங்க மேல ஊற்றப்பட்டு, உன்னதத்திலிருந்து ஆவி உங்க மேல ஊற்றப்பட்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த தாகத்தை நீங்க தான் உண்டாக்கணும், நீங்க தான் வாஞ்சிக்கணும். உங்களுக்கு அந்த ஏக்கம் வரணும், ஆவியானவர் உங்களோட நான் இணைக்கப்படணும். ஆவியானவர் நேரம் அங்கதான் நம்மள அப்படி இணைக்கப்பட்டுட்டோம், நம்ம நேரம் அங்கதான் நடத்துறார், வார்த்தையோடு பிதாவோடு. அவங்க மூவர் ஒருவராக இருக்கிறாங்க, அவங்க தனித்தனியா செயல்பட மாட்டாங்க. சோ இன்றைக்கு முதலாவது உங்களுக்குள்ள வாஞ்சி உண்டாக வேண்டும். அடுத்து எசேக்கியேல் 37 நான்காவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், 6வது வசனம் வரைக்கும். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் முறைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்த்து பேசுப்பா. முதல்ல உங்களுக்கு என்ன வரணும், தாகம், வாஞ்சு, ஏக்கம் வரணும்.
ஏக்கம் வந்தோன ஆவியானவரால் நீங்க நிரப்பப்பட்டிருவீங்க. இந்த 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 சிச்சுவேஷனுக்குள்ள எசேக்கியேல் நடத்துறது யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். சோ இந்த சிச்சுவேஷனுக்குள்ள போய் அவர் பேச வைக்கிறார், நீ பேசு. நீங்க ஆவியானவரால நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா, நீங்க நிரப்பப்பட்டு பேசும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்வார் எதை பேசணும். இங்க எசேக்கியேலுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் சொல்றாரு, நீ பேசுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லணுங்கிறது சொல்றாரு. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நான் என்ன செய்ய போறேன்? உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ண போறேன். அப்பொழுது நீங்க உயிரடைவீங்க. உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்களுக்கு மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களுக்கு ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து. அப்ப பேசுன்னு ஆண்டவர் சொல்றாரு, என்ன பேசணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், முதலாவது நீங்கள் வாஞ்சையா இருக்கும்போது ஆவியானவர் உங்களை நிரப்பிடுறாரு. அடுத்து நீங்க பேசணும். நீங்க பேசணும் அப்படின்னா சத்தத்தை கேட்கணும். சத்தத்தை கேட்கணும். முதல்ல சொன்னேன், இன்றைக்கு ஆவியானவர் குறித்ததான காரியங்கள் சபைகளுக்குள்ள ஊழியங்களுக்குள்ள இன்னைக்கு மட்டுப்படுத்தப்பட்டுருச்சு. அடுத்து இன்னொரு காரியம், ஆவியானவரை ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சுட்டோம். ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்கறதுக்கு டைம் கொடுக்கறதே இல்லை. அன்னை பாஷையில் அபிஷேகத்தில் உயர்த்தி அபிஷேகத்தில் நிறைஞ்சு நம்ம துள்ளி குதிச்சு ஒரு ஒரு எமோஷ்னல் ப்ராசஸ்ல அதை முடிச்சிடணும்னு நினைக்கிறோம். இல்லை, நீங்க பேசி பேசுங்க, நீங்க துள்ளி குதிங்க, ஆராதிங்க, ஆர்ப்பரிங்க, எல்லாம் பண்ணுங்க, ஓகே, அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருங்க. ஆவியானவருடைய சத்தம் கேட்க, நீங்க கேட்கல அப்படின்னா உங்களால பேச முடியாது. இந்த இடத்துல இந்த உலர்ந்த எலும்புகள்லாம் உயிரடைந்து ஒரு பெரிய சேனையாய் மாறிச்சு அப்படின்னா, அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? எசேக்கியேல் ஆண்டவர் பேசுறத கேட்டார், ஆவியானவர் பேசுறத கேட்டார். முப்பத்தி ஏழு, அதே எசேக்கியேல் 37 அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரன் தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல். உலர்ந்த எலும்புகள் இப்போ ஒரு சரீரமா மாறிடுச்சு, ஆனா இன்னும் என்ன இல்லை, சரீரத்துக்குள்ள ஜீவன் இல்லை. திரும்பவும் ஆவியானவர் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார், என்ன பேசணும்? எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் முறைத்தேன். 37:10 சொல்றாரு, அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இந்த எசேக்கியேலுடைய இந்த அனுபவத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்தம் அவருக்கு உண்டாகுது. அந்த சத்தத்தை தான் அவர் பேசுறாரு. நீங்கள் தாகமா இருக்கும் பொழுது நிரப்பப்படுவீர்கள். நீங்க நிரப்பப்பட்டோன்னு அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. அதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல இருந்து சொன்னேன். அபிஷேகத்துல அன்னிய பாஷை நான் என் மனைவியை சேர்ந்து ஓர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் பேசுறாரு, அந்த சாப்டருக்கு போ, இந்த பாரு, இத சொல்லு, இத சொல்லி நாங்க ஜெபித்தோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நாங்க சொல்லி ஜெபித்தோம். பாருங்க, ஆண்டவர் நம்மளை நடத்தி நமக்குள்ள அந்த வார்த்தையை போட்டு அதை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில வல்லமை இருக்கும். சும்மா நீங்களா ஒரு வசனத்தை எடுத்துட்டு சொல்றதுல எந்த அளவுக்கு கிரியை இருக்கு எனக்கு தெரியல. அது ஒரு சும்மா ஒரு 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 மேஜிக் மாதிரி, ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி ஆயிரும். யார் வேணாலும் சொல்லிட்டு என்னமோ நடந்துருச்சுட்டு போயிடலாம். நம்ம பண்ற தப்பே அதுதான். கத்திரிக்கு பிரியமான, நம்முடைய வேதாகமத்தினுடைய ஆர்த்தர் யார்? பரிசுத்த ஆவியானவர். உங்க வாழ்க்கை என்ன, எப்படி இருக்கு, எதை நோக்கி போகணும், எல்லாவற்றையும் அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவரால் நீங்க நிரப்பப்படும் பொழுது உங்களை நேரம் அந்த வசனத்துக்கு நேரம் கொண்டு போயிடுறார். உங்களை அந்த வசனத்தை சொல்ல வைக்கிறார். எசேக்கியேல் காலங்களில் காலகட்டங்களில் பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் மட்டும்தான்,
அப்ப அவங்களுக்கு வேதம் கிடையாது. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு, முற்பிதாக்களுக்கு சொன்னதை ஞாபகப்படுத்துறாரு, கனெக்ட் பண்றாரு. ஆனா இன்னைக்கு உங்க கையில ஒரு முழுமையான வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கானது நீங்கள் எடுத்து பேசும் பொழுது அது உருவாக்கப்படும். அப்ப இந்த ப்ராசஸ்க்குள்ள என்ன நடத்துறது யாரு? ஆவியானவர். இந்த ப்ராசஸ்க்குள்ள என்ன நடத்துறது? ஆவியானவர். அதனாலதான் முதலாவது தேவையே வாஞ்சை, தாகம். இந்த தாகம் வந்துருச்சு அப்படின்னு ஆண்டவர் என்ன கனெக்ட் பண்ணிடுவாரு, சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருவேன், பேச ஆரம்பிச்சிருவேன். நான் பேச 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 அங்கே என் கண்ணு முன்னாடி எல்லாம் உருவாகும். ஒவ்வொரு விசுவாசியும் இப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு பெரிய ஆசைவே தேசம் பார்க்கும். கத்திரிக்க பிரியமானவர்கள், நிறைய நேரம் இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்குரியது, இதெல்லாம் பாஸ்டர் பேசணும், இதெல்லாம் அவர் பேசணும், இவர் பேசணும். நம்ம இல்ல, ஒவ்வொருவரும் பேசணும், ஒவ்வொருவரும் பேசணும். கத்திரிக்க பிரியமானவர், என் குடும்பத்துக்காக நீங்க வந்து பேச முடியாது, என் குடும்பத்துக்காக நான் தான் பேசணும். அதே போலதான் உங்க குடும்பத்திற்காக நீங்க தான் பேசணும். சும்மா ஒரு வசனத்தை எடுத்து பேசாதீங்க. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் உங்க காதுல சொல்லுவாரு, அந்த சத்தம் உங்களுக்கு துணிக்கும், அதை பேசுங்க, அதை பேசுங்க. கத்திரிக்க பிரியமானவர்ல, அதை பேசுங்க. இந்த மைக் சுவிட்சை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பேசுறது எதுவுமே உங்களுக்கு கேட்காது. என் வாய் அசையும், என் கை அசையும், எல்லாம் அசையும், ஆனா சத்தமே உங்களுக்கு கேட்காது. அப்ப இந்த சத்தத்தை உங்கள்கிட்ட கொண்டு வர்றது என்னது? மைக். உங்களையும் என்னையும் கனெக்ட் பண்றது என்னது? மைக். அதே போலதான் தேவனையும் தேவ வார்த்தையும் உங்களையும் கனெக்ட் பண்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம என்னதான் வசனத்தை எடுத்து நான் ஆவுன்னு கத்துனாலும் ஒண்ணு என்ன செய்யாது, நடக்காது, ஒண்ணு நடக்காது. கத்திரிக்க பிரியமானவர்களே, அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இந்த அனுபவம் சபையில குறைஞ்சிருச்சு. பெந்தேகோஸ்து சபை என்று சொன்னால் அபிஷேகத்துல நிறைந்த அன்னிய பாஷையில பேசி ஆராதிச்சு விடுதலையோடு அவங்க ஜெபிக்கிற அந்த ஜபங்கள், அந்த அந்த காரியம் தான் அநேக குடும்பங்களை கட்டுச்சு. அதுல கட்டப்பட்டதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள். ஆனா அடுத்த தலைமுறை அந்த அனுபவம் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு வறட்சியான நிலையில இருக்கிறோம். நமக்கு எல்லாம் இருக்கு, வீடு இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாம் இருந்தாலும் ஏன் ஒரு ட்ரைனஸ் நம்ம உணர்றோம்? இந்த வறட்சியை மாற்றுகிற ஆவியானவர் உன்னதத்திலிருந்து என் மேல பொழியப்படும் பொழுது மட்டும்தான் இது மாறும். இது என் பணம் மாத்திராது, வேலை மாத்திராது, எனக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் மாத்திராது, என் சொத்து மாத்திராது, என் உறவுகள் மாத்த முடியாது. இதை ஆவியானவர் மட்டும்தான் மாத்த முடியும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் தான் ரகசிய அநேகருக்கு இன்னைக்கு தெரியல. இன்னைக்கு டயர்ட் ஆயிட்டாங்க பீப்புள். நான் அறிக்கை பண்ணனே என் வாழ்க்கை மாறலையே, வசனத்தை சொன்னேனே வாழ்க்கை மாறலையே. அப்பா நீ ஆவியானவரால நிரப்பப்படு, நீ எதை பேசணும்னு ஆவியானவர் உனக்கு சொல்லுவாரு. பிரசங்கத்துக்கு நான் சொல்லலைங்க, உங்க வாழ்க்கைக்கு நான் சொல்றேன். பிரசங்கத்துக்கு ஆவியானவர் சொல்றாரு, அது வேறு. ஆனா இப்ப நான் பேசுகிறது உங்க வாழ்க்கை. நீங்க ஆவியானவரால் நிரப்பப்படும் போது கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார், கர்த்தர் ஆவியானவர் ஆலோசனைகளை கொடுப்பார். அதான் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர், அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ளே அவர் கிரியை செய்ய மாட்டாரா? அவர் ரெடியா இருக்கிறார், எனக்கு வாஞ்சே இல்லை. அவர் என்கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறார், நான் கேட்கறது இல்ல. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க. வாஞ்சியோடு கேளுங்க, ஆவியானவரே இன்னைக்கு நான் உங்களை வாஞ்சிக்கிறேன், உங்களை நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே மேல் வீட்டார அனுபவத்தை எனக்கு கொடுங்கப்பா. அன்னைக்கு எப்படி அக்கிமயமான நாவுகள் போல, பிரிந்திருக்கிற நாவுகளை போல அவங்க மேல இறங்குங்க. இன்னைக்கு என் மேல இறங்குங்க ஆவியானவரே. உன்னதத்திலிருந்து உங்களுடைய ஆவி எனக்குள்ளே ஊற்றப்படட்டும், உன்னதத்திலிருந்து ஆவி எனக்குள்ளே ஊற்றப்படட்டும் அப்பா. உங்களை ஒப்பு கொடுங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களே.
ஞானத்தை உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனை பலனையும் கொடுக்கிற ஆவி எனக்கு தேவை, அறிவையும் உமக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. அந்த ஆவி எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா. அந்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது நான் சீர்படுத்தப்படுகிறேன். நான் சீர்படுத்தப்படும் பொழுது என் வழிகள் சீர்படுத்தப்படுகிறது. எஸ் லார்ட், ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு கேளுங்க. நிரப்பப்படுதல்ங்கிறது ஒரு நாள் அனுபவம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஃபில் பண்ணிட்டாருன்னா அதுல நீங்க பெருகிக்கிட்டே இருக்கணும். அந்த 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 லெவல் குறைஞ்சிடாம உங்களை திரும்ப திரும்ப ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நான் சொல்லி நினைக்கிறேன். அதுவும் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்றோம். ஒரு இடம் நிறைஞ்சிட்டா ஓகே அவ்வளவுதான், அப்படியே விட்டுறோம். கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல பாத்திரம் ட்ரை ஆயிருது. பாத்திரம் ட்ரை ஆயிர விடாதீங்க, ரீஃபில் பண்ணுங்க. சிம்சனுடைய வாழ்க்கையில தான் நடந்துச்சு. பாத்திரம் ட்ரை ஆயிருச்சு, அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் எல்லாம் இருக்குன்ட்டு. பார்த்தா எம்டி வெசலா இருக்கிறாப்ல, மாட்டிக்கிட்டாரு. இல்ல, ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறைய 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 நீங்க அந்த ஆண்டவரோட கனெக்டா இருந்துட்டீங்கன்னா அந்த குறையவே ஆண்டவர் விட மாட்டார். ஆவியானவரோட நீங்க கனெக்டடா இருந்துட்டீங்கன்னா ஆவியானவர் அந்த லெவல் என்ன செய்ய மாட்டாரு, குறையவே விட மாட்டார். இந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ட்ரை வெசலா மாறிடும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். உன்னை சீர்படுத்த விரும்புகிறார். உன் வழியை சீர்படுத்த விரும்புகிறார். உங்களுக்குள்ளே தாகம் இருக்கிறதா? நீங்க அவருடைய சத்தத்தை கேட்குறீங்களா? கேட்டீங்கன்னா நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ரெண்டும் உங்களுக்கு வரணும்னா ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்கு உண்டாகணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த கால வேளையில தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் நம்மை விட்டு கொடுப்போமா? கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்மை விட்டு கொடுப்போம். என்ன நிரப்பும் ஆண்டவரே, என்ன நிரப்பும் ஆண்டவரே, என் வழிகள் சீர்படும்படிக்கு, என் பாதைகள் செவ்வையாக்கப்படும்படிக்கு உன்னதத்திலிருந்து உன்னுடைய ஆவி என் மேலே ஊற்றப்படட்டும். உன்னதத்திலிருந்து உன்னுடைய ஆவி என் மேலே ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரோடு இணைகிற ஒரு அனுபவம் அளவிட்ட கேளுங்க. என் ஜபம், என் பைபிள் ரீடிங், என்னுடைய வர்ஷிப், என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் நான் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செய்யணும். எங்களோடு என்றென்றைக்கு இருக்கிற தேற்றரவாளன் நீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆவியானவரே, என்ன நிரப்புங்க. இன்னைக்கு வாஞ்சியோடு தாகத்தோடு நான் நிற்கிறேன். என்னை நிரப்பி எனக்குள்ள பேசுங்க. உங்க சத்தத்தை நான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட உங்களை விட்டு கொடுத்து நீங்க சோக மாட்டுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜீசஸ், வி வர்ஷிப் யூ. கிருபை மிரக்கும் நிறைந்த கர்த்தாவே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே.
கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றிருப்பீங்கன்னு சொன்னா அன்னை பாஷையில் அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சிருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டுமாய் உங்க பாத்திரத்தை நிரப்புகிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு இல்லை, இப்பதான் இதை குறித்து நான் கேள்விப்படுறேன்னு சொன்னா உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து இயேசுவே நீங்க வாக்குப்படி அந்த தேற்றலை வாழ எனக்கு கொடுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் உன்னதத்திலிருந்து தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ளே ஊற்றுவார். திறந்து வாஞ்சியோடு தாகத்தோடு நிற்கிறாங்களோ அந்த பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஓ அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்க சத்தத்தை இனி ஒரு நாட்கள் அவங்க கேட்கட்டும் ஆண்டவரே, அவங்க கேட்கட்டும் ஆவியானவரே. Thank you, Lord. Thank you, Jesus. We worship you, Lord. Uraba kera di andara, le shantara bo, ura kara di andara, mana duri andara bo. Andore inneki, andore vanji yodu tagatodu nikkara over melo. Katta tamri aviye uchu birahe. Katta tamri aviye uchu birahe. Katta tamri aviye uchu birahe racha. Aviyanu bere sir paduthigira aviyanu bere. O valigale sevai paduthigira aviyanu bere. Andore vedaga muluvadu. Andore ella sevai paduthigira ella kariyathilo. ஆண்டவரே நீங்க முக்கியமான கிரியை செய்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும்படி ஆண்டவரே இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்களே, இதை கேட்டு இன்றைக்கு நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம், வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக இந்த நேரத்தில், ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க அப்பா. ஓ அல்லேலூயா, ஜீவ தண்ணீர் நீ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். அதிகமா நேசிக்கிறீங்க பரிசுத்தமுள்ள தகப்பனே, இதனால நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த கால வேளையில் ஆண்டவர் அப்படி நாங்கள் ஆராதிக்கும்படி தேவன் எங்களை கொடுத்த சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நாங்கள் தியானித்த வசனத்தின்படி என்னுடைய பாதைகளை செவ்வையாக்குவதில் ஆவியானவரே நீர் ஒரு முக்கிய பங்காற்றுகிறீர். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில நீங்க எப்படியெல்லாம் இருந்தீங்க ஆண்டவரே, அவத்தினுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது சீஷர்களுக்கும் வாக்களித்து அதை அப்படியே கண்டினியூ ஆச்சு ஆண்டவரே. சீஷர்கள் போகிற இடங்கள் எல்லாம் சனங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொண்டாங்களே. ரீசன் இதுதான் ஆண்டவரே, ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்படும் பொழுது நாங்கள் வசனத்தில் நடத்தப்படுகிறோம், தேவனுக்கு நேரம் நடத்தப்படுறோம். ஓ எங்களுடைய ஆராதனை, எங்களுடைய ஜபம், எங்களுடைய வேத வாசிப்பு எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவ சத்தத்தை நாங்கள் கேட்கிறதுக்கு அது எங்களுக்கு ஏதுவா இருக்கிறது, அது எங்களுக்கு வழி உண்டாக்குறதா இருக்கிறது. இதை உணர்ந்து ஆண்டவரே உம்மோடு இருக்கிற அந்த உறவை இன்னைக்கு நாங்கள் ரெனியூ பண்றோம். உங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வச்சிருந்தா இன்னைக்கு அதை நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. அதை தாண்டி உங்களுடைய மேன்மையையும் ஆண்டவரே உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே இன்றைக்கு வாஞ்சியோடு நின்று அப்பா தாகத்தோடு கேட்கிறோம், ஆவியானவரே என்ன நிரப்புங்க, என் பாத்திரம் நிரப்புங்க. யாரெல்லாம் இன்னைக்கு புதிதாய் பரிசுத்த ஆவியானவர் நிறைவுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரும் இன்னைக்கு நீங்க நிரப்புங்க. ஆவியானவரே கர்த்தர் தம்முடைய வல்லமை நாளவர்களை நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஹாலலூயாமாக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவரோடு இடைபடுங்கப்பா, தொடர்ந்து இந்த அனுபவத்தில் அவங்க பெருகட்டும்.
அபிஷேகம் ஆவியானவராலே நிரப்பப்படுகிற ஒரு குடும்பம், ஒரு தனி நபரான ஒரு சபையா நாங்க இருக்கணும் ஆண்டவரே. எஸ் லார்ட், உமாலே வழி நடத்தப்படு, உமாலே சீர்படுத்தப்படுகிற ஒரு ஜனமா நாங்க இருக்கணும். கர்த்தர் இந்த நாட்கள் எங்களுக்கு கிருபை கொடுங்க, எங்க வாழ்க்கையை நீ அப்படி மாறட்டும் ஆண்டவரே. உமோடு இணைந்து உங்க சத்தத்தை கேட்டு அதை பேசுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த காலவேளை எங்களை உங்களுடைய சன்னிதானத்திலே தாழ்த்துகிறோம், உங்களுடைய சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நீடிய நேற்ற நாமத்தில் ஜெபத்தை இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆவியானவரோடு இருக்கிற அந்த உறவிலே பலப்படுங்க, பெருகுங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவு, அவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இவர்களுடைய வாழ்க்கையில என்றைக்கும் குறையவே கூடாது. அதில் பெருகிக் கொண்டே இருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.